அஸ்ஸலாமலைக்கும் வரமத்துல வரகாத்து. இன்னைக்கு எங்க மதரசாவோட மதரசானா அரபி காலேஜ்னு சொல்லுவாங்க, பேரவைன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே ஒன்னு சேர்ற நேரம் அப்படின்னு. அது வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க, அது மாரி இப்ப வைக்கிறாங்க. இன்னைக்கு அங்க எப்படி இருக்கு, மதரசா எப்படி இருக்கு, இது ஒரு மதரசா டூர்னு கூட சொல்லலாம். இன்ஷால்லா பைக்ல வெளியில போகும்போது எப்பவுமே ஏர் செக் பண்ணிடுவேன், வண்டி நல்லா ஸ்மூத்தா இருக்கும், காத்து நல்லா இருந்துச்சுன்னா. பைக்கில் போகும்போது எடுத்தனால இந்த வீடியோவில் வந்து ஆடியோ வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை, சரியான காற்று சவுண்டாக கேட்டுச்சு. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து வடகரை ஞாபகத்தில் வரும். என்னோடய நண்பர் யாசர் மிஸ்பாயி, ஒய்எஸ் மிஸ்பாயி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறாரு. அவர் ஊர் வந்து முழுக்க முழுக்க இதேமாரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேர்னு செம்ம அழகாக இருக்கும். அவர் ஊருக்கு அதுக்காகவே வந்து போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். மழை பெஞ்சதுக்கு பின்னால் ட்ராவல் பண்ணுறது எனக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த புழுதி பறக்காது. மேக்ஸிமம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எதுக்கு வெறுக்கிறாங்க எல்லாமே, இந்த கலகலன்னு போய் ஒரு மாதிரியாக கசகசப்பாகி மூஞ்செல்லாம் டெஸ்டாகி, அதுக்கு தான் நிறையா பேர் வந்து கடுப்பாவாங்க. நம்மளுக்கும் வந்து அதே பிரச்சனை தான். நான் இந்த பக்கம் இந்த ரோட்டில் வந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மதரசாவில் போதும்போது வந்து இந்த பக்கம் தான் பைக்கில் இப்படி போயிட்டு வர்றது, ஷார்ட்டாக நடுவில் டைம் கிடைக்கும் போது. இந்த ரோட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் போச்சு. என் நண்பர் யாசரிஞ்சு ஒன்று போட்டடிச்சு நான் பல் விளக்கிட்டு இருக்கும் போது கேட்டேன், அப்படி என்னடா கிளம்பிட்டியா அப்படின்ட்டு. ஆடா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். கேமரா மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஒத்தகை ப்ராப்ளம் தேவையா? மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் இந்த பச்சைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு. வடகரை எனக்கு பிடிச்சதே இதுக்காக தான். இருந்தாலும் இந்த 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 தென்னை மரம், இந்த பச்சை, இதுக்கு பின்னால மலைகள், அதை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நீடூர் நம்ம வளமாக்கள் நிற்கிறாங்க போல இருக்கு, கார்களிலே வந்திருக்கிறார்கள் தெரியல. ஆனால் எங்கள் மதரசாவில் ஓதின பிள்ளைகள் தான், அவங்க மூத்தவங்க, நாங்கள் இளையவங்க. வழி விட்டுவாங்கடா, அதெல்லாம் மீன் மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வருது. ஆசா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? அசத்து செம்ம டேலண்டான ஆளு, ஹாஃபிதுல் குர்ஆன், சுதேசி வெறியோ உதவு அப்படி. நம்ம பிலால் மிஸ்பாஹி அங்கே அங்கே லாக் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படியே யூடியூப்ல போட்டுடலான்னு. உங்க கடைக்கு ப்ரமோஷன், உங்க கடைக்கு ப்ரமோஷன் வேணுமா? வேணாமா? நான் வச்சிருக்கேன், யூடியூப் வச்சிருக்கேன், தெரியாதா உங்களுக்கு? எம்கே மிஸ்பாயின்னு ஒரு சேனல். அண்ணன் யாருன்னா, நம்ம மதரசா பிள்ளைங்க எல்லாத்துக்குமே முடி வெட்டுறது அண்ணன் தான். பர்ஃபெக்டா வெட்டுவாங்க, வேற லெவல்ல வெட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம வேலையை நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஆமா, புது கேமரா எல்லாம் வாங்கிருக்கீங்க, ஆனா இங்க வந்து போன்ல எடுக்கிறீங்க. கேமரா அது வைட் ஆங்கிள் ஃபுல்லாங்க, மூஞ்சோன்னு தெரியுது. அதனால என்ட்ரி பண்ணுமா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, என்ட்ரி பண்றதை வீடியோ எடுத்துருங்க. அதே வீடியோ எடுக்கணுமா? சரியா போச்சு. அதுக்குதானே எடுத்து வந்திருக்கேன். முஸ்லியார் நிறைய பேர் பேஸ்புக்ல என்ன கேட்டாங்க,
நான் உள்ள போகும்போதே மறைந்த ஏஎம் அப்துரமான் மிஸ்பாயி அவங்களுக்காக எல்லாருமே குரான் ஓதிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த அரபிக் காலேஜில் டிகிரி வாங்கினவங்க தான். மறைந்த ஏஇஎம் அப்துரமான் மிஸ்பாயி அவங்களும் இதே காலேஜில் டிகிரி வாங்கினவங்க தான். ஸோ அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் போகும்போது. இங்க இருக்கிற எல்லாமே நாங்க ஓதுற அந்த 7 வருஷத்துக்குள்ள ஓதுனவங்க. இவரு தான் நான் சொல்லிக்கிட்டு வரும்போது சொன்னேன்ல யாசர் மிஸ்பாயி, இவரு தான் அது. ஒய்எஸ் மிஸ்பாயி சேனல் வச்சிருக்கிறாரு இவரு. அவங்க எல்லாமே நாங்க இது கம்மி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த 7 வருஷத்துக்குள்ள ஓதுனவங்க. பள்ளி தெரியுமா? நெய்வாசல் பண்ணவே இல்லை, யாருக்கும் பண்ணல. பள்ளியோட வீவைய காணும்டா. நம்ம மதரசாடா மறைச்சிட்டாங்கடா. ஆமாடா, டார்க் மேல இருக்கா? ஆ, மேல இருக்குது, ஆனா மறைஞ்சிருச்சு பாரு. இந்த மரத்தினால மரம் மடவு குட்டியோன் இருந்துச்சோ. முதல் இங்க இது போட்டிருந்தாங்க, இப்ப எடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுதான் அழகே மறைச்சதுடா. இந்த ரெண்டு பக்கமும் இந்த வேலி போட்டு புள்ள புல்லா ஏதோ விதைய போடுறேன் ஏதோ போடுறேன்ட்டு ஃபுல்லாத்தையும் மறைச்சு விட்டு. அசர் நேரங்களில் இந்த ரெண்டு பக்கமும் அங்கே உட்கார்றதுக்கு போட்டிருக்காங்க. அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பசங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். முதல் உது செய்யறதுக்கு இந்த இடத்துல தான் இருந்துச்சு நாங்கள் ஓதுனப்போ. இப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்து மாற்றிட்டாங்க. நான் இடையில ஒரு தடவை வந்தேன். அப்ப எங்க இருந்துச்சுன்னா அங்க இருந்து அப்போ இங்கேயும் இருந்துச்சுதான். உதவு செய்யறதுக்கு கை கால் மூஞ்சி கழுவுறதுக்கு இங்கேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இருந்துச்சு, அது இல்லை. மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு நாங்கள் திரும்ப வரும்போது செம்ம அழகாக இருந்தனால ஒரு கூட என்னோட நண்பர் வந்திருந்தாரு. ஸோ நின்று அப்படியே ரிலாக்ஸாக வந்தோம். ஓகே, முடிஞ்சிருச்சு, கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒவ்வொரு வருஷமும் இதேமாரியே எதிர்பார்க்குறோம். இப்படி நண்பர்களை நம்ம திரும்ப போயிட்டு சந்திக்கிறது வந்து, அதுவும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறது, அது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் திரும்ப இது போல் ஒரு பாக்கியத்தை எல்லாம் தரணும்.